நன்றி. மீண்டும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டு கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஃபாலோ பண்ணுங்கள், அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்ல. இந்த விஷயங்களை வந்து, ஒரு கை கால் வலி இருக்குது, உடம்பு வலி இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப நாள் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. இது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா பிடிச்சா நீங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, பிடிச்சா நீங்களே ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதை நான் கேட்டு இல்லை நான் ரெக்வஸ்ட்டு பண்ணி உங்கள்கிட்ட வந்து அதை நான் கேட்குறதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ என்றைக்கு உங்களுக்கு பிடிக்குதோ அன்றைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஓகே, இப்போது நம்ம சின்ன வயசில் ஒரு விஷயம் வந்து படிச்சிருப்போம், காதால் கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா, அன்னம் அன்னம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அது வந்து தண்ணியையும் பாலையும் பிரிக்குது, அப்படி பிரித்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாலை மட்டும் குடிக்கும், தண்ணியை வந்து அப்படியே வச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நம்மலாம் என்ன யோசிச்சிருப்போம், ஓ அன்னப்பறவை, அன்னம் அப்படிங்கிற வேர்டு தான் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்து பறவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிட்டு அதை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அன்னப்பறவைன்னு ஒரு பறவை இருக்குது, அந்த பறவை என்ன பண்ணுதான், தண்ணியையும் பாலையும் பிரித்து எடுக்குதான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு விஷயத்தை பதிய வச்சுக்கிறோம். அப்போ பதிய வைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பதிய வச்ச விஷயம் மட்டும்தானே நம்ம கண் வழியாக வந்து வெளியில் தெரியும். இப்போ உண்மையிலேயே ஒரு அன்னம் அப்படிங்கிற ஒரு பறவை இருக்குது, அந்த பறவையை போய் பார்த்தோம் அப்படின்னா அது சாதாரணமாக மற்ற பறவை இனங்கள் போலவே பூச்சி புழுக்கள் மீன்கள் இது மாதிரி விஷயத்தை தான், மற்ற பறவைகள் என்ன செய்யுதோ அதை தான் இதுவும் வந்து செய்யுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பறவையை கொண்டு வந்து ஏன் இந்த அன்னம் அப்படிங்கிற ஒரு இதோட சேர்த்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணி எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் புரிய வந்தது. இப்போது சாதாரணமாக கொஞ்சம் சாதம் சுடுசாதம் இருக்குது, சுடுசாதம் அதை சாதத்துக்கு இன்னொரு பேர் அன்னம். ஸோ அந்த அன்னத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சு பால் பசும்பால் எடுத்துகிட்டு வந்து அதில் நம்ம தண்ணி கலந்து அந்த தண்ணி கலந்து அந்த பாலை வந்து அந்த அன்னத்து மேலே நம்ம ஊற்றும்போது அந்த அன்னம் என்ன பண்ணுது அப்படின்னா பாலை மட்டும் குடிக்குது, தண்ணியெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சுற்றி தேங்கியிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம எப்படி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறோமோ, அதாவது அன்னம் அப்படிங்கிறது சாதம், அந்த சாதம் என்ன பண்ணுதான், அந்த பாலை தண்ணி கலந்த பாலில் வெறும் பாலை மட்டும் குடிக்குது, குடிச்சிட்டு தண்ணி என்ன பண்ணுது சுற்றியும் நிற்க வச்சிருது. அப்போ நம்ம அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பால் சாதத்தை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிம்பிளான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறதுலே நம்ம எடுத்துக்கிறதுலே தான் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலேன்னு தெரில. ஸோ நான் ரொம்ப பிரமிப்பாக யோசித்த ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயந்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போது ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விலங்குகள் இருக்குது அதே போல் மனிதர்கள் இருக்காங்க. அந்த விலங்குகள் பறவைகள் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஐந்து அறிவு பேச முடியாது இல்லையா, அதால் ஸோ ஐந்து அறிவு இருக்குது. நம்ம மனித இனத்துக்கு வந்து ஆறு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேச முடியாத ஆறு அறிவு இல்லாத இந்த ஐந்தறிவு ஜீவன்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன நமக்கு கிடச்சிருக்கு, இன்றைக்கி என்ன மாதிரியான லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வாழ்க்கையை வந்து அனுபவித்து வாழுமா. நம்ம என்ன பண்ணுறோம், நடந்து முடிஞ்சதையும் நடக்க போகிறதையும் நினச்சி நினச்சி நம்ம வந்து ரொம்ப டயர்டாயிடுறோம். அதான் இது உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஐந்தறிவு ஜீவன்கள் என்ன பண்ணோம் அப்புடின்னா, இருக்கும் நிலையே அதோட இருக்கும் நிலையை சந்தோஷமாக இருக்கும், அந்த இருக்கும் நிலையில் அது என்ன பண்ணும், சந்தோஷமாக இருக்கும். மனிதர்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, மனிதர்கள் வந்து மகான்கள். அவங்க என்ன பண்ணலாம் அப்புடின்னா, இருக்கும் நிலையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். எப்போ அப்படின்னா, நம்ம நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மாற்றி அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இருக்கும் நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போகலாம். அது ஆப்போசிட்டாகவும் ஆகலாம், ஆனால் அது நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து பாசிட்டிவாகவே பேசுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஒரு மாடு இருக்குது, அந்த மாடு வந்து டெய்லி என்ன பண்ணுது, ஒரு ரவுண்ட் அடித்து அந்த புள்ளிகள்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடும். ஸோ புல்வெளிகளெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணும், நடந்து வரையில் கொஞ்சம் டயர்டாகி ஒரு இடத்துல படுத்திருக்கும், படுத்திருந்துட்டு அப்புறமா எழுந்து என்ன பண்ணும், வீட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் அதோட ரொட்டீன் ஒர்க்கு. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கு, அந்த மாடு போயிட்டு மேய்ஞ்சிட்டு வந்து வர்ற வழியில் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு, படுத்துருச்சு. படுக்கும்போது அது வயது வந்து ரொம்ப முதிர்ந்த நிலையில் அதுக்கு வந்து சாகிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுது, இறந்து போகுது. இறந்தோனையும் அந்த மாடு என்ன பண்ணுது, இறந்து படுத்த நிலையில் அப்படியே இறந்துருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ நாளும் அந்த மாடு வந்து அந்த இடத்துல வந்து படுத்திருக்கோம். அப்போ அது மேலே
குருவி காக்கா அதே போல் வந்து கழுகு இது எல்லாமே வந்து பறந்துட்டுருக்கோம். ஸோ அன்னைக்கெல்லாம் வந்து அந்த கழுகு காக்கா வந்து சும்மா வந்து மேலே உள்ள பூச்சியெல்லாம் கொத்திட்டீங்க, குருவியும் அதே போல் கொத்திட்டீங்க, அது வந்து இயல்பாக உள்ளது. ஆனால் கழுகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இறந்த உடம்பை தான் வந்து கொத்தி சாப்பிடும் இல்லையா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இவ்வளோ அடி உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த கழுகு கீழே படுத்திருக்கிற அந்த மாட்டை பார்த்து சும்மா படுத்திருக்க அன்றைக்கி வந்து கொத்தலாமே, ஏன் கொத்தலை, அது இறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கழுகு கீழே இறங்கி வந்து அந்த மாட்டை கொத்தி சாப்பிடுமா. இப்போது அந்த கழுகுக்கும் இந்த மாட்டுக்கும் இடையில் என்ன இருக்குது, இயற்கையோட கம்யூனிகேஷன் இருக்குது, மேலேயும் கீழேயும் இயற்கை வந்து கம்யூனிகேட் பண்ணுது. அந்த கழுகுக்கு போய் சொல்லிடுச்சு இது மாதிரி இந்த ஜீவன் வந்து பிரிஞ்சிருச்சு, ஸோ அந்த உடல் இருக்குது, நீ வேணால் போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு அந்த இயற்கை வந்து அந்த கழுகுக்கு அதில் போய் சொல்லுது. அப்போ அந்த கழுகு என்ன பண்ணுது, சர்றன்னு கீழே இறங்கி வந்து அந்த மாட்டை வந்து கொத்தி சாப்பிடுது. இதுதான் வந்து இயற்கை. இது வந்து அந்த ஐந்து அறிவு ஜீவன்களுக்கு மட்டும்தான் இது வந்து கம்யூனிகேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆறு அறிவான நமக்கும் கம்யூனிகேட் பண்ணும். என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த ஐந்தறிவு ஜீவன் வந்து தேவையில்லாத இடங்களில் பேசாது. இப்போ ஒரு நாய் இருக்குது அப்படின்னா யாராவது வந்தா இல்லை யாராவது அவங்கள தொந்தரவு பண்ணுனா மட்டும்தான் குலைக்கும். அதே போல் ஒரு பறவை இருக்குது, அது என்ன பண்ணும், ஏதாவது ஒரு சாப்பாடு போட்டோம்னா மற்ற பறவை இனங்களை கத்தி கூப்பிடும். ஸோ தேவைப்படுற இடங்களில் மட்டும் பேசும், தேவையில்லாத இடங்கள்லாம் அமைதியாக இருக்கிறதுனால இயற்கை அது கூட வந்து பேச வேண்டிய விஷயங்களை பேசும்போது அது காது கொடுத்து வாங்குகிற சூழ்நிலை வர்றதுனால அதுக்கு வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிருது. அதுவே நம்ம என்ன பண்ணுறோம், தேவைப்படுற இடங்கள்லையும் பேசுகிறோம், தேவைப்படாத இடங்களில் அதிகமாக பேசுகிறோம். ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இயற்கை வந்து நம்மக்கிட்ட பேச வர்ற விஷயங்கள் எதையும் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக காதில் வாங்கிக்காம அது சொல்ல வர்ற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்காமல் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம வந்து நடத்திட்டு போயிட்டே இருக்கிறோம். இதுதான் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு கதை பார்த்தாச்சு. இப்போது நம்ம உடம்புக்கு வந்துடுவோம். நம்ம உடம்பில் வந்து மூளை கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, அதே போல் வந்து கல்லீரல் பெரிய சைஸாக இருக்குது, இதயம் பெரிய சைஸாக இருக்குது. ஓகேவா, இது மூணு உறுப்பும் வந்து ரொம்பவே பிக் சைஸாக இருக்குது. ஸோ இந்த மூணு உறுப்புக்குள்ளேயும் எந்த உறுப்பு வந்து அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா மூளை வந்து நம்ம உடம்புக்கு வந்து எம்டி. ஸோ அவர் தான் வந்து எம்டி. ஸோ அவரை வந்து நம்ம மற்ற வேலை செய்கிற ஆட்களோட நம்ம ஒப்பிட வேணாம். ஸோ அவரை தூக்கி தனியாக நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன இருக்குது, இதயம் இருக்குது, கல்லீரல் இருக்குது, இது ரெண்டும் தான் இருக்குது. இப்போ இதயம் அதிகமாக வேலை செய்யுதா கல்லீரல் அதிகமாக வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே என்ன நினைக்கிறோம், இதயம் தான் வேலை அதிகமாக செய்யுது, அதுக்கு தான் 24 hours ஒர்க் இருக்குது, அதுக்கு தான் வந்து ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். சுருங்கி விரிகிறது மட்டும்தான் இதயத்தோட வேலை, அதாவது பம்ப் பண்ணுறது மட்டும்தான் இதயத்தோட வேலை. அது நீங்கள் வந்து இந்த பிளாக்கில் அந்த இடத்துல போய் அது போகுது, இவ்வளோ சின்ன இடத்துல வந்து ரத்தம் வந்து பாயுது அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இதயத்துக்கு என்ன ஒரே வேலை, அதாவது ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி மேலேயும் கீழேயும் அனுப்புறது தான் அதோட வேலை. ஆக்சுவலாக கல்லீரல் இருக்குது பாருங்கள், கல்லீரலுக்கு தான் அதிகப்படியான வேலை அப்படிங்கிறது கல்லீரல் மட்டும்தான் செய்யுது. ஸோ அந்த கல்லீரலுக்கு நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரசாயனம் கலந்த சாப்பாடு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறோம், தேவையில்லாத, அதாவது இதுக்கு முன்ன பின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து பார்க்காத விஷயங்களையெல்லாம் நம்ம டிவியில் தெரியுது, இல்லை யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இல்லை கிராஸ் பண்ணும்போது வர்ற ஸ்மெல்ல வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் அள்ளிட்டு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே உள்ளே போட்டுக்கிறோம். இப்போது இது என்ன செய்யுது அப்படின்னா எவ்வளவு தான் நம்ம தேவையான பொருள் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் போட்டாலும் இது எல்லாத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா கல்லீரல் தான் வந்து பிரித்து, இப்போ நம்ம வந்து குப்பையெல்லாம் மொத்தமாக போடுறோம், அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க, அதை என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுறாங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க, தேவையான பொருள் தேவையில்லாத பொருள்னு பிரிக்கிறாங்க, மறுபடியும் இந்த பொருளை எடுத்து எதுக்காவது யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க இல்லையா. ஸோ இதை எத்தனை நபர்கள் பார்க்குறாங்க, ஏகப்பட்ட நபர்கள் வந்து இந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் கல்லீரல் அப்படிங்கிற ஒரே நபர் தான் இத்தனை வேலைகளையும் செய்யும். ஓகேவா, இந்த கல்லீரல் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னா மூளையை விட வெயிட் அதிகம், 1.5 kilos 2 kilos 300 grams வரைக்கும் ஒரு நபரை பொறுத்து அவங்களோட கல்லீரலோட வெயிட் வந்து இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 liter ரத்தம் வந்து நம்ம கல்லீரல் வழியாக கிராஸ் ஆகி போகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்புக்கு கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து நம்ம வாய் வழியாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறோம். வாய் வழியாக கொடுக்குறத தாண்டியும் கல்லீரல் என்ன பண்ணும், கொலஸ்ட்ராலை வந்து அதுவே உற்பத்தி பண்ணிக்கும்.
ஸோ மேனுஃபேக்சராக ஒர்க் பண்ணும், ஒர்க்கராக வேலை செய்யும், அதே நேரத்தில் மேனேஜர் வேலையும் பார்க்கும். இந்த மாதிரி எல்லா விதமான வேலைகளையும், தனித்தனியாக இருக்கக்கூடிய அத்துணை வேலைகளையும் நம்மளுடைய கல்லீரல் பார்க்குது. ஸோ அந்த கல்லீரல் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக கூட நம்ம போய் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட கல்லீரலை நம்ம எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான கல்லீரல் பாதுகாக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து நம்ம இந்த கஞ்சியில் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த கஞ்சியில் என்ன சேர்த்துருக்கோம், கஞ்சியில் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்கும்போது, நான் நிறையா போட்டிருக்கேன். 31 வகையான பொருள்களை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இதில் வந்து பாரம்பரிய அரிசி, நம்மளுடைய பருப்பு, பயறு, அதில் வந்து முளை கட்டினது, அரிசியிலே முளை கட்டின அரிசியை நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 9 வகையான மூலிகைகள் சேர்த்துருக்கோம், ஓகேவா. கீரை வகைகள் சேர்த்துருக்கோம். ஸோ இது அத்தனையுமே வந்து இதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போதும். ஒரு நபருக்கு 2 ஸ்பூன் போட்டாலே நம்ம உடம்புக்கு தேவையான அவ்வளவு சத்துக்களும் வந்து கிடச்சிரும். இது கூட நம்ம என்ன சேர்க்க சொல்கிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயமும், கேரட்டு, கொத்தமல்லி, புதினா, கல்லுப்பு, இதெல்லாமே சேர்த்துக்குங்க. பிடிச்சதுன்னா பீன்ஸு, இந்த மாதிரி மற்ற வெஜிடபிள்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. எதுலேயும் உங்களுக்கு வந்து இது சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் உங்களுக்கு கிடையாது. ரொம்ப ஜாலியாக நம்ம வந்து சாப்பிட்லாம், ரொம்ப ஜாலியாக நம்மளோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து உடம்பு கை காலெலாம் போட்டு ஆட்டுறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரிசல்ட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே கஞ்சி குடிக்கிறோம், இப்படியே உட்கார்றோம். ஸோ கஞ்சி குடிச்சிட்டு இப்படியே உட்கார்ற நபர்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் அது போய் வந்து வேலை செஞ்சு அந்த பொருளை வந்து, இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை வெயிட்டை வந்து தூக்குறாங்க அப்படின்னா, ஒத்தையாக தூக்கும்போது ஒரு 2-3 நிமிஷம் வந்து அதிகமாக தேவைப்படும். அதுவே வந்து இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்குள்ளே முடிஞ்சிடலாம். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உடம்பை போட்டு இப்படி குளுக்குறோம் அப்படின்னா என்ன இதனால் ஒரு பலன் அப்படின்னாக்க, நிலநீர் ஓட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு நம்ம கையில் வந்து இந்த இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னாகும், கொஞ்ச நாள் கழித்து ஒரு சுற்றிலும் வெள்ளையாக ஒரு திரவம் மாதிரி ஒன்று வரும். அதை வந்து சலம் அப்படின்னு சொல்லிப்போம். சின்ன பிள்ளையில அப்படி தான் சொல்லிப்போம், நிறைய பேர் சொல்லுவோம். புரியாதவங்களுக்கு நீங்கள் நிலநீர் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் திரவம், அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பில் வந்து அதிகமாக உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். உற்பத்தி செஞ்சிச்சு அப்படின்னா இதை சுற்றி, இந்த காயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் தள்ளிடும். இதுதான் வந்து அது செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் சும்மா ஏதோ ஒரு பாட்டு, ஒரு 5 பாட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, போட்டுவிட்டு நல்லா டான்ஸ் ஆடுங்க. இல்லை ஒரு நம்ம குழந்தைங்களோட சேர்ந்துக்கிட்டு வெளியில் கிரிக்கெட் விளையாடலாம், இல்லை ஏதோ ஒன்று பந்து பொறுக்கி போடலாம். எதோ நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம இந்த கஞ்சியும் குடிச்சிக்கிட்டு அதையும் செய்கிறோம் அப்படின்னா, கட்டாயமாக அந்த 45 நாளில் நம்மளோட நினச்ச ரிசல்ட் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து கஞ்சி மட்டும் குடிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக, என்ன இதனால் ஒரு பலன் அப்படின்னாக்க, நிலநீர் ஓட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு நம்ம கையில் வந்து இந்த இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னாகும், கொஞ்ச நாள் கழித்து ஒரு சுற்றிலும் வெள்ளையாக ஒரு திரவம் மாதிரி ஒன்று வரும். அதை வந்து சலம் அப்படின்னு சொல்லிப்போம். சின்ன பிள்ளையில அப்படி தான் சொல்லிப்போம், நிறைய பேர் சொல்லுவோம். புரியாதவங்களுக்கு நீங்கள் நிலநீர் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் திரவம், அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பில் வந்து அதிகமாக உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். உற்பத்தி செஞ்சிச்சு அப்படின்னா இதை சுற்றி, இந்த காயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் தள்ளிடும். இதுதான் வந்து அது செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் சும்மா ஏதோ ஒரு பாட்டு, ஒரு 5 பாட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, போட்டுவிட்டு நல்லா டான்ஸ் ஆடுங்க. இல்லை ஒரு நம்ம குழந்தைங்களோட சேர்ந்துக்கிட்டு வெளியில் கிரிக்கெட் விளையாடலாம், இல்லை ஏதோ ஒன்று பந்து பொறுக்கி போடலாம். எதோ நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம இந்த கஞ்சியும் குடிச்சிக்கிட்டு அதையும் செய்கிறோம் அப்படின்னா, கட்டாயமாக அந்த 45 நாளில் நம்மளோட நினச்ச ரிசல்ட் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து கஞ்சி மட்டும் குடிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வேலை செய்யட்டும், நான் அந்த கையை இப்படி ஆட்டுறது கூட எனக்கு வந்து முடியாது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா. இது வந்து இல்லை எந்தவித ரசாயன கலப்படமும் இல்லை, இல்லை டப்புன்னு உங்களோட கொழுப்பு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கிட்னிக்கு அனுப்பி அந்த மாதிரி வேலைகள் எதுவுமே அது செய்யாது. ஏன்னா ஒரு உறுப்பும், நம்மளோட ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு அவ்வளவு முக்கியம். அந்த ஒவ்வொரு உறுப்பையும் ரொம்ப சாஃப்டாக அதை வந்து டீல் பண்ணி அதை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கி அது மூலியமாக வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லதை வந்து செய்கிறது தான்
இந்த எடை குறைக்கும் கஞ்சி கலவையோட முக்கிய வேலை. இப்போ ஒரு ஒரு உறுப்பும் வந்து தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பி எழுப்பி வேலை செய்ய வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், இப்போ கல்லீரல் அதோட வேலை செய்யாது, பித்தப்பை வந்து கல்லீரல் வேலை செய்யும்போது பித்தப்பையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், கிட்னி வேலை செய்யுது, நம்மளோட சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே வேலை செய்யுது அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உடல் வந்து ஒரு கட்டமைப்புக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா வேலை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்கள் உடல் எடைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும், அப்படியே ஒரு மாதிரி அழகாக அந்த ஷேப்புக்கு வந்து வந்துடும். ஸோ இதுதான் அந்த கஞ்சி வந்து, நான் கஞ்சியை குடிங்க, காலையிலையும் நைட்டுக்கும் வந்து கஞ்சி எடுத்துக்கோங்க, மத்தியானத்துக்கு நீங்கள் என்னமோ பிரியாணியாக எது எதுவோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, காலையிலையும் நைட்டுக்கும் கட்டாயமாக அந்த கஞ்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நேரம் உங்களுக்கு பிளேடு போட எனக்கு விருப்பம் இல்லை, ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன், மீண்டும் சந்திப்போம், நன்றி.